அவன் யார் மக்கள் இதயத்தில் ஒருவன் அவன் யார் இதயத்தில் ஒருவன் அவன் யார் மக்கள் இதயத்தில் ஒருவன் அவன் யார் ஊருக்கு உழைத்தவனாம் உள்ளத்தில் நல்லவனாம் ஊருக்கு உழைத்தவனாம் உள்ளத்தில் நல்லவனாம் தனக்கென்று வாழாது நமக்கென்று வாழ்ந்தவராம் இதயத்தில் ஒருவன் அவன் யார் மக்கள் இதயத்தில் ஒருவன் அவன் யார் காஞ்சி அண்ணா தந்த இதய கணியுமே ஆவார் நம்மை வாஞ்சையோடு வாழ வைத்த வள்ளல் எட்டியார் காஞ்சி அண்ணா தந்த இதய கணியுமே ஆவார் நம்மை வாஞ்சையோடு வாழ வைத்த வள்ளல் எட்டியார் வாரி வாரி வழங்குவார் வள்ளல் பார்த்து மயங்குவார் வாரி வாரி வழங்குவார் வள்ளல் பார்த்து மயங்குவார் மழலை கூட வணக்கம் சொல்ல வாழ்ந்தவர் நம் எட்டியார் இதயத்தில் ஒருவன் அவன் யார் மக்கள் இதயத்தில் ஒருவன் அவன் யார் ஊருக்கு உழைத்தவனாம் உள்ளத்தில் நல்லவனாம் ஊருக்கு உழைத்தவனாம் உள்ளத்தில் நல்லவனாம் தனக்கென்று வாழாது நமக்கென்று வாழ்ந்தவராம் இதயத்தில் ஒருவன் அவன் யார் மக்கள் இதயத்தில் ஒருவன் அவன் யார் போட முதல்வருமானார் தமிழ் நாட்டை காத்த நல்லவருள் தலைமகனானார் நாட்டு மக்கள் ஓட்டு போட முதல்வருமானார் தமிழ் நாட்டை காத்த நல்லவருள் தலைமகனானார் அண்ணாவின் அருகில் யார் ஆயிரத்தில் ஒருவர் பார் அண்ணாவின் அருகில் யார் ஆயிரத்தில் ஒருவர் பார் வானம் சென்ற மன்னவரே என்றும் எங்கள் வாத்தியார் இதயத்தில் ஒருவன் அவன் யார் மக்கள் இதயத்தில் ஒருவன் அவன் யார் இதயத்தில் ஒருவன் அவன் யார் மக்கள் இதயத்தில் ஒருவன் அவன் யார் ஊருக்கு உழைத்தவனாம் உள்ளத்தில் நல்லவனாம் ஊருக்கு உழைத்தவனாம் உள்ளத்தில் நல்லவனாம் தனக்கென்று வாழாது நமக்கென்று வாழ்ந்தவராம் இதயத்தில் ஒருவன் அவன் யார் மக்கள் இதயத்தில் என்றும் எம்ஜிஆர் எனக்கும் சாப்பாடு போடுறேன்டா நிறையவே போடுறேன் போய் முதல்ல கூட்டிட்டு வா போ ஓ
ஏப்பா, இன்னைக்கு கலைக்குழு எந்த ஊருக்கு போகுது? சிவகாசிப்பா, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன். என்னங்க, பண்ணையில இருக்கிற வேலையை பார்க்கவே ஆள் பத்தல, இவன் வேற டான்ஸ் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கான். நீங்க ஒரு வார்த்தை கேட்டதா என்ன? இத பாரு, இத பத்தியெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. மம்மி, நிகழ்ச்சிக்கு வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போகணும். அதனால நீங்களும் போயிட்டு வாங்க. சரிங்க. வணக்கம்மா. வணக்கம் ஃபாதர். குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. நம்ம வேலனோட உதவியால நானும் இந்த குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்மா. தம்பி மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஏழைங்கெல்லாம் நிம்மதியா வாழ முடியுதுமா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் ஃபாதர். தம்பி எங்கம்மா? வேலை காலையிலேயே தோட்டத்துக்கு போயிட்டான் ஃபாதர். அப்படியாம்மா? உங்க குடும்பத்துக்கு கர்த்தரோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குமா. சரிங்க ஃபாதர், நான் வரேன். வாங்க. வாங்கப்பா வேகமா, அண்ணனோட போட்டுக்கிட்டு. வணக்கம். 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 என்ன, எல்லாரும் நிகழ்ச்சி கிளம்பிட்டீங்களா? ஆமாங்கய்யா. எல்லாரும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா நடத்திட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. சரக்கில் ஏற்றியாச்சா? ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். முக்கியமாக இந்த விஷயம் என் மகனுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சது தொலைச்சிருவேன். ஏ தாசா, தாசா வரணும்பா. ஏ தாசா, தாசா. போ. ஏ தாசா. ஏ தாசா, நேரம் அதுல வண்டி கிளம்புவானமா? உலகம் உன்னை கொண்டு உதயமாகும், உந்தன் பெயரே இந்த நாட்டின் இதயமாகும். அதனால் தவறி போகாதே, நீ தரங்கெட்டு வாழாதே, தர்மத்தை காப்பாற்று. நீ தரணியின் புகழ்பாடு, தரணியின் புகழ்பாடு. தவறி போகாதே, நீ தரங்கெட்டு வாழாதே,
தர்மத்தை காப்பாற்று, நீ தரணியின் புகழ் பாடு, தரணியின் புகழ் பாடு. காசு பணம் இன்று வரும் நாளை இருக்காது தோழா, நல்ல புகழ் வந்திடவே நாளும் உழைத்திடு தோழா. காசு பணம் இன்று வரும் நாளை இருக்காது தோழா, நல்ல புகழ் வந்திடவே நாளும் உழைத்திடு தோழா. நேர்மையிலே நீ நடந்தால் நன்மை உண்டாகும் தோழா, நேர்மையிலே நீ நடந்தால் நன்மை உண்டாகும் தோழா. உழைப்பவரை மதிப்பதினால் உரிமை உண்டாகும் தோழா, உழைப்பவரை மதிப்பதினால் உரிமை உண்டாகும் தோழா, சம உரிமை உண்டாகும் தோழா. தவறி போகாதே, நீ தரங்கெட்டு வாழாதே, தர்மத்தை காப்பாற்று, நீ தரணியின் புகழ் பாடு, தரணியின் புகழ் பாடு. பாடுபடும் ஏழைகளை என்று முன்னேற்று தோழா, பண்புடனே நீ நடந்து வாழ்வை வளமாக்கு தோழா. பாடுபடும் ஏழைகளை என்று முன்னேற்று தோழா, பண்புடனே நீ நடந்து வாழ்வை வளமாக்கு தோழா. உண்மையுடன் நீ இருந்தால் உலகம் உன் கையில் தோழா, உண்மையுடன் நீ இருந்தால் உலகம் உன் கையில் தோழா. நன்மைகளை நீ செய்தால் நாடு முன்னேறும் தோழா, நன்மைகளை நீ செய்தால் நாடு முன்னேறும் தோழா, நம் நாடு முன்னேறும் தோழா. தவறி போகாதே, நீ தரங்கெட்டு வாழாதே, தர்மத்தை காப்பாற்று, நீ தரணியின் புகழ் பாடு, தரணியின் புகழ் பாடு. ஜாதி மதம் என சொல்லி நம்மை பிரிப்பார்கள் தம்பி, அவர்களையே நீ நம்பி மோசம் போகாதே தம்பி. ஜாதி மதம் என சொல்லி நம்மை பிரிப்பார்கள் தம்பி, அவர்களையே நீ நம்பி மோசம் போகாதே தம்பி. பெரியோர்கள் நல்லோர்கள் நமது வழிகாட்டி தம்பி, பெரியோர்கள் நல்லோர்கள் நமது வழிகாட்டி தம்பி. விவசாயி தொழிலாளி நமது கூட்டாளி தம்பி, விவசாயி தொழிலாளி நமது கூட்டாளி தம்பி, நமது கூட்டாளி தம்பி. தவறி போகாதே, நீ தரங்கெட்டு வாழாதே, தர்மத்தை காப்பாற்று, நீ தரணியில் புகழ் பாடு, தரணியின் புகழ் பாடு. தவறி போகாதே, நீ தரங்கெட்டு வாழாதே, தர்மத்தை காப்பாற்று, நீ தரணியின் புகழ் பாடு, தரணியின் புகழ் பாடு. ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க.
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உட்காருங்க உட்காருங்க. சரிங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, ஊர் பெரியவங்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? மாரியம்மன் கோயில் திருவிழா வருதுங்க, அது விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. இது வந்து ஊர் திருவிழாவல்ல, என் வீட்டு திருமண விழா. ஜாம் ஜாம்னு நான் நடத்துறேன். நம்ம ஊர் சிலம்பு போட்டிக்கு ரூபா 25,000 பரிசு கொடுக்கலாம்னு இருக்கணுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த பரிசு தொகையை நானே கொடுத்துட்றேன். அதுவும் இல்லாமல் நம்ம தம்பியோட கலை நிகழ்ச்சியை இந்த விழாவில் நடத்தினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். அடாடாடா, அதுக்கு என்னங்க, தாராளமாக நடத்திட்டு போச்சு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்போ நாங்கள் வர்றோம். ஐயா, நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து ஒருவேளை சாப்பிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு என்னங்க பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வேணா இருந்து நிம்மதியாக சாப்பிடு. ஐயா, நீங்கள் வீடு தேடி வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம் தம்பி. பட்டணத்துக்கு போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு எங்களுக்காக விவசாயம் பண்ணுறீங்க பாருங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. நம்ம ஊர் திருவிழாவில் ஒவ்வொரு வருஷமும் வெளியூர் காரங்களே சிலம்பாட்ட போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாங்களே தவிர நம்ம ஊருக்காரங்க யாரும் ஜெயிக்கிறாங்க. இந்த வருஷம் நீங்கள் கலந்துக்கிட்டு நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கணுங்க. கண்டிப்பாக கலந்துக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் வெற்றி நிச்சயம். எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு தம்பி. நீங்கள் நல்லா இருக்கணும். அண்ணே அண்ணே அண்ணே, இல்லை சாப்பிட மாட்டீங்க. அம்மா உங்களை சாப்பிட விட்டானே. நீ சாப்பிட்டியா? அண்ணே நீங்கள் வந்தால் தானே எனக்கே சோறா. ம், ஏறு. தம்பி வேலா. என்னம்மா? என்னப்பா பண்ற? ஃபாதர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காருல்ல. இதோ வாமா. வணக்கம் ஃபாதர். வணக்கம் தம்பி. சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே. பரவாயில்ல, உட்காருங்க. சொல்லுங்க. இந்த மாசம் நீங்க அனுப்பின மளிகை சாமான்லாம் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மழைக்காலம் வருது, போன வருஷம் மழைக்கே பள்ளிக்கூடம் ஒழுகிச்சு, குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால அந்த பழைய ஓடெல்லாம் மாற்றிட்டு புது ஓடு போடலான் இருக்கேன். ஏன் ஃபாதர், ஓடு போட்டால் திருப்பி ஒழுகுதான் செய்யும். பேசாமல் காங்கிரீட்டை போட்டுருவோமே. அதுக்கு நிறைய செலவாகுமே. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். குழந்தைங்க படிப்பு தான் முக்கியம், அதுக்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்க. நீங்கள் சேர இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் சிலம்பு போட்டி நடைபெற உள்ளது. வெற்றி பெறும் வீரருக்கு பரிசு தொகை 25,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுத்துப்பட்டி 18 கிராமத்தின் கலை கொண்டிருக்கும் நமது பண்ணையார் மகன் மாடசாமி நடத்தும் ஈகிள் பாய்ஸ் கலைக்குழுவின் மாபெரும் நட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக. ஐயா கூப்பிடுங்களா. டாய் மாயாண்டி, வருஷம் வருஷம் நடக்கிற சிலம்பு போட்டியில இதுவரைக்கும் நம்ம ஊர்ல யாருமே ஜெயிச்சதில்லடா. இந்த வருஷம் நீ களத்துல இறங்கணும், ஜெயிக்கணும். ஜெயிப்பியா? என் மானத்தை காப்பாத்துவியா? காப்பாத்துவியா? சபாஸ் மாயாண்டி, சபாஸ். இந்த சிலம்பு போட்டிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் விழா குழுவின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது நாமக்கலை சேர்ந்த இளைஞ மாயாண்டிக்கும் மோவூரை சேர்ந்த கட்டிலங்காலை புலிப்பாண்டிக்கும் இப்பொழுது சிலம்பு போட்டி ஆரம்பமாகிறது. Thank you.
வெற்றி பெற்ற நாமக்கல் வேலன் அவர்களுக்கு ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் மனதார வாழ்த்துகிறோம். வேலன் அவர்களை மேடைக்கு வந்து பரிசு தொகையும் வெற்றி கோப்பையும் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய பண்ணையாரின் மகள் லதா அவர்கள் வெற்றி கோப்பையை வேலனுக்கு வழங்குவார். பரிசு தொகை 25,000 ரூபாயை பண்ணையார் அவர்கள் வேலனுக்கு வழங்குவார். மன்னிக்கணும், இந்த வெற்றி கோப்பையை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த பரிசு தொகைய அன்னை சத்யா குழந்தைகள் இல்ல காப்பாளர் ஃபாதர் வசம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீ தோத்துட்டு வந்ததும் இல்லாம அவனை பத்தி பெருமையா வேற பேசுறேன். விட்டுருக்கப்பா, இது விளையாட்டு இல்லையா? என்னுடைய கௌரவம் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் ஈகிள் பாய்ஸ் திரைப்பட நடனாட்டி கலைக்குழுவின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதோ இன்னும் சில மணி துளிகளில். இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு. எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு. எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. இது முதல் முதலா முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. தொட்டில தூங்கும் போதே பாட்ட ரசிச்சோம் நாம, கட்டில காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம். தத்துவம் ஆசித்தரும் சொன்ன இளமை இருக்கு காசு பண்ணு புள்ள, இதயம் எதுக்கு வித்து தள்ளு. இளமை இருக்கு காசு பண்ணு புள்ள, இதயம் எதுக்கு வித்து தள்ளு. குளுமையான குமரி பொண்ணு கண்ணடிச்சா சுகம் இருக்கு. இளமை இருக்கு காசு பண்ணு புள்ள, இதயம் எதுக்கு வித்து தள்ளு. குளுமையான குமரி பொண்ணு கண்ணடிச்சா சுகம் இருக்கு. Thank you.
காடு கிடைக்கும் நீ பள்ளக்காட்டு வீடு கிடைக்கும் பாடுபட்டா ஓடு கிடைக்கும் நீ பள்ளக்காட்டு வீடு கிடைக்கும் வாடி பொண்ணே கோடி சுகந்தா வாடி கிடக்கு வாலி வந்தா வாடி பொண்ணே கோடி சுகந்தா வாடி கிடக்கு வாலி வந்தா இளமை 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 இருக்கு காசு பண்ணு உள்ள இதயம் எதுக்கு வித்து தள்ளு குளுமையான குமரி பொண்ணு கண்ணடிச்சா சுகம் இருக்கு குனிஞ்சி நடக்க தேவையில்லை இட குலுக்கி நடந்தா பாவமில்ல குனிஞ்சி நடக்க தேவையில்லை இட குலுக்கி நடந்தா பாவமில்ல கனிஞ்ச பழத்தை கடிக்கு அணில்தான் கடிச்ச பழந்தான் ருசி இருக்கும் கனிஞ்ச பழத்தை கடிக்கு அணில்தான் கடிச்ச பழந்தான் ருசி இருக்கும் இளமை 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 இருக்கு காசு பண்ணு உள்ள இதயம் எதுக்கு வித்து தள்ளு குளுமையான குமரி பொண்ணு கண்ணடிச்சா சுகம் இருக்கு இளமை இருக்கு காசு பண்ணு புள்ள இதயம் எதுக்கு வித்து தள்ளு இளமை இருக்கு காசு பண்ணு புள்ள இதயம் எதுக்கு வித்து தள்ளு குளுமையான குமரி பொண்ணு கண்ணடிச்சா சுகம் இருக்கு இளமை இருக்கு காசு பண்ணு புள்ள இதயம் எதுக்கு வித்து தள்ளு யார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது நான் தான் கஷ்டவல் இழுத்துட்டு போங்க போ போ எவன்டா என் பையன் அரெஸ்ட் பண்றது மரியாதையா பேசுங்க இல்லைனா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் இன்ஸ்பெக்டர் யாரு புகார் கொடுத்தது இன்ஸ்பெக்டர் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா எது சந்தோஷம் உன்னுடைய ஆளுங்க கோவில் திருவிழாங்கிற பேர்ல குடிச்சிட்டு தெருவில் கிடக்கிறாங்களே அதுவா சந்தோஷம் இல்ல தாய் குளங்கள்லாம் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த இடத்த விட்டு ஓடினாங்களே அதுதான் சந்தோஷமா இப்படி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியில தான் நம்ம ஊர் கோயில் திருவிழாவை கொண்டாடணும்னா அப்படி ஒரு திருவிழாவே நம்ம ஊருக்கு தேவையில்லடா சரித்திர புகழ் வாய்ந்த நம் நாமக்கல்ல இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு வெக்கப்படுறத விட்டுட்டு வியாக்கியானம் பேசுறியா ஒழுங்கு மரியாதையா கொடுத்த கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்கடா இல்ல உன் குடும்பத்தையே அழிச்சிருவண்டா உன்னையும் நீ மட்டும் இல்லடா உன்னுடைய பரம்பரையை படையெடுத்து வந்தாலும் அது நடக்காதடா மக்களோட மனசுல ஆபாசங்கிற விசவிதைய விதைக்கிறத நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன்டா அப்படி என்னடா பெருசா என் மகன் ஆபாசம் ஆடிட்டா சினிமாவில காட்டாத வடவா நாகரீகம் தெரியாத பயல ஓஹோ நாகரீகத்தை பத்தி நீ பேசுறியா இதே சினிமாவை பயன்படுத்தி தாண்டா நம்ம புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அவர்கள்
காலத்தால் அழிக்க முடியாத சரித்திரத்தில் நிலைச்சு நிக்கிற அருமையான நல்ல பல கருத்துக்களை நம்ம மக்களிடையே சொல்லி இருக்காரா. ஏய், நல்லது கெட்டது சினிமால மட்டும் இல்லடா, எல்லாத்துலயும் தாண்டா இருக்கு. அன்ன பறவை போல நல்லதை மட்டும் எடுத்துக்கிறதாண்டா நம்ம தமிழர் பண்பாடு. கேவலமான செயலை ஆதரிக்கிற உனக்கங்கடா இது புரிய போகுது. நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா? நீ எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்தறதங்கறத நான் பாக்கறேன்டா. ஓ, பார்க்கலாமே. குட் பை இன்ஸ்பெக்டர். ஏன் நிக்கிறீங்க? அவனை இழுத்துட்டு போங்க, கோர்ட்டுக்கு வந்து நான் சாட்சி சொல்றேன். ஏம்பா வேலா, நீ கோர்ட்ல சாட்சி சொல்லித்தான் ஆகணுமா? ஊர்வம்பல்ல நமக்கு எதுக்குப்பா? ஏமா, எல்லாருமே ஒதுங்கிட்டா ஊர்ல எந்த நல்ல காரியமும் நடக்காதுமா. அம்மா, அண்ணனை தடுக்காதமா. அண்ணன் போலனா அப்புறம் பண்ணையாருக்கு பயந்துதான் போலன்ற மாதிரி ஆயிடுமா. தங்கச்சி சொல்றதாமா சரி. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ப்பா. சரிங்கம்மா.
வேலன் கூறிய சாட்சியால் மாடசாமி ஆபாச நிகழ்ச்சி நடத்தியது நிரூபணமாகிறது. எனவே மாடசாமிக்கும் அவருடன் நடனமாடிய சுகுணாவுக்கும் தலா ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படுகிறது. இதை கட்டத் தவறினால் இருவருக்கும் ஒரு வாரம் சிறதென்று நினைத்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. நில்லுங்கடா, நில்லுங்கடாங்க. ஏன் எங்கடா வந்தீங்க? உங்களால என் குடும்ப மானமே போச்சுடா. ஏண்டா திருவிழாவில் வேலை அவ்வளவு பேசுறான்? எவனாவது ஒருத்தனாவது ஏன்னு திருப்பி கேட்டுக்கலடா நீங்க. என் மூஞ்சில் யாரும் முடிக்காதீங்க, போகடா எல்லாரும். மாயாண்டி, இவங்களை இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அடிச்சு துரத்தட வழியில பொதுவாவே எல்லாத்துக்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோட தான் பழகிறேன். எனக்கு பொதுவான அன்பெல்லாம் தேவையில்லை. என் மேல உங்களுக்கு தனிப்பட்ட அன்பு வர்ற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அழுகிறதமும் பழுங்கி சிலையும் மயக்கு மலரோ நீயாரோ, அழுகும் தமிழோ பவழ நிலவோ தமிழும் நதியோ நீயாரோ, அத்தை பெற்ற ரத்தினமோ அல்லிமலர் பூச்சரமோ புத்தம் புது சித்திரமோ மாலையிட வருகின்ற மணமகளோ. அழகிரதமும் பழுங்கு சிலையும் மயக்கும் மலரோ நீயாரோ. பாவை உன் கண்பட்டு புண்ணான நெஞ்சத்தை பூவானே தடவு, பூவாலே தடவு. சிங்கத்தின் நடை கொண்ட என் மன்னனே நீதானே உறவு, எனக்கு நீதானே உறவு. உன்னை அள்ளவும் அள்ளி அடைக்கவும் நீ அள்ளினால் அள்ளி தாங்குமோ, சொல்லாமல் அடைப்பீ உன்னை சொல்லாலே வளைப்பீ. மறுக்காமல் தவிப்பேன் அதை மறக்காமல் ரசிப்பேன். அழகிரதமும் பழுங்கு சிலையும் மயக்கும் மலரோ நீயாரோ. மன்னாதி மன்னா எண்ணாத நாளில்
தமிழ் கவி ஒன்று பாடு. கவி சொல்லவோ கதை சொல்லவோ நீ பேசினால் கவியாகுமே. ஏதேதோ சொல்லி என்னை வெல்லத்தான் நினைப்போ. கட்டி வெல்லந்தான் நீயே உன்னை கட்டி வெல்லத்தான் நினைப்போ. அழகு ரதமோ பழுங்கு சிலையோ மயக்கும் மலரோ நீயாரோ. பழகும் தமிழோ பவழ நிலவோ தமிழும் நதியோ நீயாரோ. அத்தை பெற்ற ரத்தினமோ அல்லிமலை பூச்சரமோ புத்தம் புது சித்திரமோ மாலையிட வருகின்ற மணமகளோ. அழகு ரதமோ பழுங்கு சிலையோ மயக்கும் மலரோ நீயாரோ. அம்மா பசிக்குதுமா, இன்னைக்காவது சோறு போடுங்கம்மா. எங்க கதவு திறங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். என்னங்க எங்க கதவு திறங்க. என்னாச்சு தள்ளுங்கம்மா தள்ளுங்க. ஐயா காப்பாத்துங்க ஐயா. சகர் இப்படியாவது சகர் ஐயா காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க ஐயா. சகர் பாவி மனுஷா இப்படி பண்ணிட்டீ ஐயா. என்ன ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனையே உங்களால தான் தம்பி. என்னாலே? ஆமா தம்பி. என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி. முதலாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அவங்க அப்பா எங்களை அடிச்சு வெளியே வரட்டுறாங்க தம்பி. சாப்பாட்டுக்கு வழியில பொழப்புக்கு வழியில தம்பி. நீங்க செத்துட்டா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சிருமா? உங்க சம்சாரம் மாசமா இருக்க இந்த நேரத்துல இப்படி பண்றீங்களே, அவங்க மனநல பாதிச்சா குழந்தை எப்படி நல்லபடியா பிறக்கும்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி. இந்தாங்க முதல்ல குழந்தைங்க சாப்பிட வைங்க. எழுந்துறீங்க? கலைஞர்கள்லாம் கூட்டிட்டு நாளைக்கு வந்து என்ன வீட்டில் பாருங்க. சரி தம்பி. அம்மா இவரை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. அழாதீங்க, என்ன நான் இருக்கேன். தம்பி நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? அம்மா அவங்க தப்பு செஞ்சாங்க, தண்டனை வாங்கி கொடுத்தேன். அது இந்த ஏழை கலைஞர்களை இவ்வளவு பாதிக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? நீ நல்லதாப்பா செஞ்சிருக்க, அதுக்கே வருத்தப்படுற? இல்லம்மா, அந்த கலைஞனுடைய குடும்பம் பசியால துடிச்சதை பார்க்கும்போது என் இதயமே வெறிச்சும் போல இருக்குமா. அழுகாதப்பா, இங்க பாரு. அம்மா என்னால பாதிக்கப்பட்ட அந்த கலைஞர்களுக்கு என் உயிரையே கொடுக்கறம்மா. அவங்க வாழ்க்கைய வளமாக்குறதாமா என் லட்சியம். நல்ல விஷயம்தா, தாராளமா செய்ப்பா. வணக்கம் வணக்கம், வாங்க. உங்களெல்லாம் எதுக்கு நான் வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? நம்ம பாம்பு சேகருக்கு ஏற்பட்ட நிலைமை இனிமேல் உங்களில் யாருக்குமே ஏற்படக்கூடாது. என்னுடைய உயிரே போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தான் என்னுடைய முதல் வேலை. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க,
உங்க குழுவை இனிமேல் நானே எடுத்து நடத்துறேன். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நம்ம கலை கூடத்தை எடுத்து நடத்துறதுக்கு சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ணே நீங்க எது சொன்னாலும் சரிண்ணே, நீங்க சொல்றது நாங்கள் மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். நல்லது, எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கணும். அப்படி செய்யற தொழில தான் மக்களும் ஏத்துக்குவாங்க. கலை தொழிலை செய்யற நீங்க முக்கியமா இது ரெண்டையும் மதிச்சு நடந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எல்லோரும் உங்களை மதிப்பாங்க நண்பர்களே. அது மட்டுமல்ல, இளைய சமுதாயத்தை சீரழிக்கிற ஆபாச நடனம் எக்காரணம் கொண்டு நம்ம குழுல இடம்பெறவே கூடாது. ஒரு தாய் மக்களா இருந்து நாம எல்லோரும் ஒற்றுமையா செயல்படுவோம். உங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பிறரும் மகிழ்ச்சியோட இருக்கிறது போல உங்களையும் மகிழ்ச்சி படுத்துறதா என்னுடைய முதல் வேலை. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கனே. அப்ப நான் போய் வாங்க வாங்க. யா என்னடா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. நீங்க துரத்தி விட்ட கலைக்குள் ஆளுங்கெல்லாம் அந்த வேலைங்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கயா. என்னது, எல்லாரும் போயிட்டாங்களா? ஆமாங்க தம்பி, ஆமா தம்பி, போனது இல்லாம சொந்தமா கலைக்குழுவே ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி. அவனுங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நன்றி கேட்ட பசங்க. இதுதான்டா நன்றி கேட்ட உலகம். நீ கவலையே படாத, அந்த பொடி பையன் அவங்கள வச்சு எப்படி நிகழ்ச்சி நடத்துறானுங்கிறத நான் பாக்குறேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். என்ன வேலன்? ஒன்றும் இல்லை, கலை கங்கைன்னு நடன குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வர்ற வருமானத்தெல்லாம் ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கலான் இருக்கேன். சரி, முதல் நிகழ்ச்சியை நீங்கள் தலைமை தாங்கி எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பாக. அதைத்தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆ, நிகழ்ச்சி நாளைக்கு நடக்குது, நீங்கள் அவசியம் வரணும். நீங்கள் தலைமை தாங்கி எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பாக வர்றேன். அப்போ நான் வர்றேன் ஃபாதர். வாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறதுனால தான் இந்த பூமி ஓரளவாவது சாந்தமாக இருக்கு. அடிங், ஏன் இவ்வளோ லேட்டு? எடுத்து வை. ஏ, போதும் போதும். வேணா தம்பி. ஏ குடியா. வேணா தம்பி. ஏ குடிடா. சாராயத்தை சும்மா கம்பங்கூழ் குடிக்கிற மாதிரி குடிக்கிறீங்களே தம்பி. ஏண்டா என்ன பார்த்தா பெருங்குடிகாரன்னு சொல்லாம சொல்றியா நீ? இல்லைங்க தம்பி. அப்போ வேற எப்படி? நீங்க குடிச்சாலும் சரி குடிக்கலன்னாலும் சரி அதை பத்தி ஒண்ணுமே கேட்க மாட்டேன் தம்பி. ஆமா, சரக்கு யாரு வாங்கிட்டு வந்தா? நான் தான். எதுக்கு வாங்கிட்டு வந்த? குடிக்கதான். நீயே வாங்கிட்டு வந்துட்டு குடிச்சாலும் சரி குடிக்கலனாலும் சரின்னு சொல்றியா? தம்பி இனிமே எதையுமே சொல்ல மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. உன்னை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஆனா என்ன ஏமாத்திட்டு அந்த வேலை நம்பி போன கலக்கூத்தாடி பசங்களை மன்னிக்கவே மாட்டேன். அவங்க போனா போறாங்க தம்பி, துரோகி பசங்க. நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன் தம்பி. கிட்ட இருந்த வரைக்கும் அந்த கூத்தாடி பசங்களை எவ்வளோ நல்லா வச்சிருந்தேன். விட மாட்டேன், விடவே மாட்டேன். அந்த வேலனோட சேர்ந்து
எப்படி நாடகம் நடத்துறாங்கன்னு நானும் பார்த்துடுறேன். இங்கேயே ஃபுல்லா குடிச்சு மட்டை ஆயிட்டுங்க. இனி அங்கே போய் இன்னத்த கிழிக்க போறீங்களே என்னமோ. மைண்ட் வாய்ஸ்ல பேசுற வேலைலாம் என்கிட்ட வேணாம், கொன்னுடுவேன். மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த விழாக்குழு நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏழை குழந்தைகளின் நல்வாழ்வு நிதிக்காக நாமக்கல் வேளன் பெருமிடன் வழங்கும் கலை கங்கை திரைப்பட நடநாட்டிய கலை நிகழ்ச்சி ஆரம்பம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பளிப்பாளராக வருகை தர இருக்கும் நடிகை திருமதி நளினி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள் என்பதை மகிழோடு தெரிவித்துக் கொண்டு எங்களது கலை நிகழ்ச்சியானது ஆரம்பம் என்பதை மகிழோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, அது நம்ம கத்துக் கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். கன்கன். ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. தத்தலாங்கு சின்னக்கா தகிடலாங்கு, ஏ தத்தலாங்கு தகிடலாங்கு, தகடு 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 தகடு. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. மாலை மரியாதை செய்யுங்கடா, நம்ம மாமன் பெருமை எல்லாம் சொல்லுங்கடா. பேண்டு செட்டு வாத்தியத்தை தட்டுங்கடா, அந்த சீக்கிரத்தான் கௌரிக்கு திருமணம் நிச்சயமாச்சு, யோகம்தான் பொருந்தின ஜாதகமாச்சு. பெண்ணுக்கு பிடிக்கிற மாப்பிள்ளையாச்சு, ஊருக்கு இதை விட பேர் என்ன பேச்சு. உலகம் முழுக்க ஒலிக்கும் நாயன ஓசை, உனக்கும் எனக்கும் இதுதான் வேற என்ன ஆசை. மகராசி மனம் போல மணக்கட்டு மாலை, கௌரிக்கு திருமணம் நிச்சயமாச்சு, யோகம்ரா பொருந்தின ஜாதகமாச்சு, பெண்ணுக்கு பிடிக்கிற மாப்பிள்ளையாச்சு. போடே ஊருக்கு இதை விட வேற என்ன பேச்சு.
பொடியோட நான் சாகுற பாக்கியம் கிடைச்சதே அதை நினைச்சு சந்தோஷப்படுது. வானத்து மேகங்களே வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே. அது தொடர்ந்து சிறப்பிக்க பாடலாக இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வி நல்லவர் என்றும் கடுவதில் இது ஆண்கு வரை தீர்ப்பு என்ற வாழ்வின் இலக்கணத்தை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்ட புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் பாரத் ரத்னா எண்ணிலும் எட்டிலும் அடங்கா பெயரை கொண்ட எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடிப்பில் உருவாகி திரைக்கு வந்து வெற்றி பெற்று ஓடிய சிறப்பிக்க பாடலுக்கு இதோ உங்களை அசத்த வருகிறார் எங்கள் கலைக்குழுவின் கலை கங்கை நாயகன் ஏழை பங்காளன் வேலன் அவர்கள். இதோ உங்கள் மத்தியில் அவர்தான் இவரா இல்லை இவர்தான் அவரா என்று உங்களை வைக்க வைக்க இதோ எங்கள் கலைக்குழுவின் அன்பு அண்ணா. இப்பொழுது நாமக்கல் வேலன் அவர்கள் அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்திற்கான நிதியை பாதிரியாரிடம் வழங்குவார்கள். நலிவுற்ற நாமக்கல் கலைஞர் பாம்புசேகர் அவர்களுடைய குடும்பத்திற்கு நமது வேலன் அவர்கள் நிதியினை வழங்குவார்கள். ரொம்ப நன்றி தம்பி. அனைவருக்கும் வணக்கம். ஏழை குழந்தைகளுக்காகவும் ஏழை கலைஞர்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நமது வேலன் அவர்கள் பல்லாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன்.
நமது நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் எல்லாம் மேடையில் நிறுத்தி மக்களின் மனதில் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கிவிட்டார். நமது வேலன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களைப் போலவே உருவ ஒற்றுமை மட்டுமல்ல, நல்ல உள்ளம் படைத்தவர் என்பதை நீங்கள் மட்டுமல்ல நானும் நன்கு அறிவேன். புரட்சி தலைவர் அவர்களின் மறுபிறப்பான நமது வேலன் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும், ஏன் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களின் சார்பாகவும் நாமக்கல் எம்ஜிஆர் என்கிற பட்டத்தை அன்புடன் வழங்குகின்றேன். நாமக்கல் எம்ஜிஆர், நாமக்கல் எம்ஜிஆர். அடுத்ததாக திரைப்பட நடிகை நளினி பேசுவார். இந்த அழகான மாலை பொழுதை இனிய நல் மாலை பொழுதாக்கிய விழா குழுவினருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இந்த விழாவை காண வந்த உங்களுக்கும் எனது வணக்கம். எம்ஜிஆர் போல் நடித்த திரு வேலன் அவர்கள் தனது திறமையை இந்த மேடையோடு நிறுத்தி விடாமல் சினிமாவிலும் புகழ் பெற வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லலிதா எப்படி இருக்க? நல்லதா இருக்க. பார்த்தாலே தெரியுது வேலன் ரொம்ப வசதியா தான் வச்சிருக்கான் போல இருக்கு. முதல்ல வழி விடுங்க, நான் போகணும். இங்க பாரு, வழியை மறைக்கிறது விளையாடுறதுக்காக தான். நீ போயிட்டா நான் யார் கூட விளையாடுறது? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா போலாம். வா.
ஏய் வேலா, என் வழியில குறுக்க வராத. அவ என் காதலி, அவதான் என் வாழ்க்கடா. அப்படியா? காதலிங்கிற வாழ்க்கைங்கிற எல்லாமே அவதாங்கிற, இப்படி கேவலமா நடந்துக்கிறியே, வெக்கமா இல்ல? டேய் வேலா, இவ முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா? மானம் போதா? அப்படின்னா தூக்குப்பட்டு செத்து போயிடறேன். டேய், இவ என் கூட மேடையில் ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு, இவளுக்கு என்ன நீ சப்போர்ட்டா? மேடையில் ஆடிட்டு இருந்தா என்ன கேவலமா? எது வேணாலும் செய்வியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு, வாமா போலாம். வேண்டாம், நான் தண்ணி எடுத்துட்டு வரும்போது இந்த படுபாவி என்ன? ஐயோ கடவுளே, ஐயோ! ஒன்னும் பயப்படாதீங்க, அப்படிலாம் எது நடக்கல. அந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்திட்டேன். தெய்வம் தம்பி, நீங்க அந்த முருகன் தான் உங்க ரூபத்துல வந்து என் தங்கச்சியை காப்பாத்திருக்காரு. தம்பி, இந்த மாடசாமியால இந்த கிராமத்துல எந்த பொண்டு புள்ளையும் நிம்மதியா இருக்க முடியல. எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவன் உங்க தங்கச்சியை என்ன பண்ணிடுவான், பயப்படாதீங்க. லலிதாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு விபத்துல தான் என் கால் ஊனமாயிடுச்சு தம்பி. இவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல தம்பி. குடும்ப கஷ்டத்துக்காக லலிதாவோட படிப்பை பாதியிலே நிறுத்தி இவளை இவனோட நிகழ்ச்சிக்கு அனுப்பிச்சேன். இவன் இவ்வளவு கேவலமா நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கல தம்பி. இதுக்கெல்லாம் என் குடும்ப சூழ்நிலை தான் காரணம். என்னது, காலேஜ் படிப்பை பாதியில் நிறுத்திட்டீங்களா? அது போட்டும், லலிதாவை நான் படிக்க வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆண்டா உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கட்டும். இந்த கெட்ட நிகழ்ச்சியை மறந்துடுவோம். வாங்க போவோம். நீங்களே கேளுங்க, வர்ற எலெக்ஷன்ல நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடணும்னு நான் சொல்றேன். காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடணும்னு இந்த ஆள் என்னை போட்டு அடிக்கிறாரியா? அதுல என்னடி தப்பு இருக்கு? காசு கொடுக்கறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் சொல்றேன். இந்த தடவை எங்க சாதி சங்க தலைவர் நிக்கிறாரு, நிறைய பணம் கொடுப்பாரு. அவருக்கு தான் ஓட்டு போடணும்னா உன்னையும் போட வைப்பேன். இல்ல, ஏய், பணம் தர்றாருன்னு சொல்றீங்க, ஜாதி சங்க தலைவர்னு சொல்றீங்க. ஜாதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு நல்ல மனம் இருந்தா போதும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறவர் எப்படி நல்லவரா இருக்க முடியும்? சரி, அப்படியே வச்சுக்கோ. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு கொடுப்பாரு? என்ன, ஒரு 1000, ஒரு 500? 1000 ரூபாய் கொடுக்கறதாவே வச்சுக்கோ. எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வருது? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. அப்படியா? அவர் கொடுக்கற 1000 ரூபாய் பணம் எத்தனை நாளைக்கு உனக்கு செலவுக்கு வரும்? என்னங்க இப்ப இருக்கிற விலைவாசிக்கு, ஒரு 4 நாளும் 5 நாளைக்கு வரும். அப்படியா? எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. இந்த 5 நாள் போக மீதி இருக்கிற நாளைக்கு என்ன பண்ணுவ? நல்லவங்களுக்கும் உங்களுக்கு உண்மையா உழைக்கிறவங்களுக்கும் ஓட்டு போறதை விட்டுட்டு இப்படி அநியாயமா மனைவியை பிடிச்சு அடிக்கிறீங்களே, உங்களை பெத்ததும் பெண் தானே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி மத்தவங்களோட காசுக்கு ஆசைப்படலாமா? உழைச்சு முன்னேற பாருங்க. சரியா சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுறங்க. சரிங்க, இனிமேலாவது நல்லபடியா இருங்க. நீங்க நல்லா இருக்கணுங்கய்யா.
மாயாண்டி, டே மாயாண்டி, மாயாண்டி, டே ஐயா, எங்கடா போய் தொலைஞ்ச? சரி, நீ போய் பாம்பு சேகரை நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு வா. ஐயா, எதுக்குங்க ஐயா? டாய், சொல்றத மட்டும் செய். போ. சரிங்க. நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்குதா? நல்லா போயிட்டு இருக்கீங்க. வேலை நல்லா கவனிச்சுக்கிறானா? நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சது, உன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன். போடா பைந்த நாய. ஐயா, என்ன செய்யலாங்க ஐயா? டே மாயாண்டி, அவங்கிட்ட இருக்கிற அந்த பாம்பை வச்சு அந்த வேலை நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பைந்தாங்கொழி முடியாதுன்ட்டு ஓடுறான்டா. ஏயா, இதுக்கு போய் அவனை கூட்டி வர சொன்னீங்க? இதை நான் பார்த்துக்கிறியா? இன்னைக்கு ராத்திரி வேலை செத்தாயா? சபாஸ், இப்ப தாண்டா நீ மாயாண்டி. போ. சரிங்க. சேகர், சேகர், சேகர். இன்னும் ஒரு மாதிரியா இருக்க. உடம்பு சரியில்லை குமார். இன்னைக்கு ஒரு ப்ரோகிராம் இருக்கு, அண்ணன் வர சொன்னாரு. உடம்புக்கு ஒண்ணும் முடியல. டாக்டர்கிட்ட போலாமா? இப்பதான் போயிட்டு வரேன். சரி, நான் பாத்துக்கேன். உடம்பு பாத்துக்க. அண்ணன் கிட்ட சொல்லியா போயிட்டு வரட்டா? சரி, தைரியமா இரு. கடவுளே, நீதாப்பா என் தம்பிக்கு துணையா இருக்கணும். நானும் துணை போயிட்டேனே. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. என்ன ஆனாலும் சரி, என் தம்பியை நான் காப்பாத்தியே தீர்வேன். ராமன் செஞ்ச பாவம் என்ன, வனவாசம் போனானே. திரௌபதியின் பாவம் என்ன, செத்து செத்து நின்றாளே. ராம செஞ்ச பாவம் என்ன, வனவாசம் போனானே. திரௌ
பார்வதியின் பாவம் என்ன செத்து செத்து நின்றாளே தங்கம் வறுக்கப்படும் தீயில் உருக்கப்படும் அதனால் பழுதில்லை உண்மை வருத்தப்படும் ரோட்டில் நிறுத்தப்படும் அதனால் இழிவில்லை அவமானம் கூட ஞானமாகும் பிழையில்லை வலைக்கு தப்பிய மீனு மாமு ஒலைக்கு வந்தது பாரு வலைக்கு தப்பிய மீனு மாமு ஒலைக்கு வந்தது பாரு என்னப்பா ரெடியா இருக்கீங்களா கலக்கிட்டீங்க தலைவரே தலைவரே அடுத்த பாட்டு யார் அனுப்புறது என்னது அடுத்த பாட்டுக்கு யார் அனுப்பலாம் அடுத்து ரஜினி ரஜினி நீங்க போங்க சூப்பர் ஸ்டார் கிளம்புங்க அடுத்து நீங்க தான் சீக்கிரம் கிளம்புங்க தம்பி தம்பி நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை தம்பி இது பாம்பு தானா வரல தம்பி சத்தியமா தம்பி இது பண்ணையாருடைய வேலை தம்பி என்னன்னு சொல்றீங்க ஆமா தம்பி பண்ணையார் கூட்டுறாரு அப்போ சத்தியமா சொல்றேன் இது பண்ணையார் வேலை தான் தம்பி நான் சாகிறது கூட கவலைப்படல தம்பி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா லட்சக்கணக்கான மேடை கலைஞர்கள் குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுமே தம்பி எனக்கு மனசுல ஒரே ஒரு கஷ்டம் தம்பி சீக்கிரம் பாப்பா என் குழந்தையோட மலையில சத்தத்தின் சிரிப்ப கூட பார்க்க முடியாம போயிரு ஒன்னாவது கவலைப்படாதீங்க டிரைவர் சீக்கிரம் பாப்பா டிரைவர் சீக்கிரம் போ சாரி மிஸ்டர் வேலன் அவர் இறந்து 15 நிமிஷம் ஆச்சு
பாவி குடும்பத்தை அனதைய கிட்டேடா பாவி. மேடை கலைஞர்களை உன் மகன் தப்பான வழியில கொண்டு போயிட்டு இருந்தான், அவங்கள திருத்தி நல்ல வழியில கொண்டு போயிட்டு இருக்கேன். என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தையே சீரழிச்சுட்டியடா. ஏய், அந்த தாய் குழந்தைகளை வச்சுட்டு கதறினது இதயமே இல்லாத உனக்கெங்கடா புரிய போகுது? ஏய், தலைமுறை தலைமுறைக்கு சொத்து இருக்குங்கிற திமிராடா, நீ சுத்தமான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரம் மோதி பார்க்கணும். நீ செஞ்ச கொலைக்கு சாட்சி இல்லைன்னு சந்தோஷப்படுறியா? உன்னை சட்டத்தின் முன் நிறுத்துவேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன், அது வரைக்கும் ஓய மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் அக்கிரமத்துக்கெல்லாம் முடிவு கட்டா. ஏன்பா, நீங்க வேலனை கொல்லணும்னு நினைச்சீங்க, ஆனா ஒருத்தன் தான் உயிரையும் கொடுத்து அவனை காப்பாத்திருக்கான். நான் தெரியாம கேக்குறேன், ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு வேலனுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏண்டா, அவன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சதை நீ மறந்துட்டியா? நான் மறக்க மாட்டேன், என்னால மறக்க முடியாது. அவன் எனக்கு ஜென்ம விரோதிடா. அவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இதுல நீ தலையிடாத. அழாதுல செல்லம், அழாத. வணக்கம் ஃபாதர். வணக்கம் தம்பி. இவங்க என்னுடைய நண்பருடைய மனைவியும் குழந்தைகளும். எனது நண்பர் விபத்துல இறந்துட்டதுனால இவங்களை ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நம்ம ஆசிரமத்தில் இவங்களை சேர்த்துக்கிங்க. இந்த அம்மாவுக்கு இங்கேயே ஒரு வேலை போட்டு கொடுங்க. சரிங்க தம்பி. அம்மா, இனிமே இதுதான் உங்க வீடு, நீங்க இங்க சந்தோஷமா இருக்கலாம், உங்களுக்கு இங்க எந்த குறையும் வராது, சரிங்களா? அப்ப நான் வரேன் ஃபாதர். வாங்க தம்பி. அம்மா வரட்டுங்களா? நல்லா படிக்கணும். நீ மன்னிப்பு கேட்டு என்ன ஆகுப்போ? உங்க அப்பா தான் உங்க குடும்பத்தையே அனாதையாக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் பல தப்புகள் உங்க அப்பா பண்ணிட்டு இருக்கிறார். நான் மன்னிச்சாலும் இந்த சமுதாயம் அவரை மன்னிக்காது. நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு என்னவே எடுத்துறாதீங்க. எழுந்துரு. உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. பூத்த சந்திரனே, என்னை அழைக்கும் காதல் நாயகனே, பழகும் இனிமையிலே என்னை படிக்கும் காதல் தலைமகனே. மாநிலம் போற்றிடும் தலைவா, இந்த மாவிழி உனக்கு என்ன தானே? அழகில் பூத்த சந்திரனே, என்னை அணைக்கும் காதல் நாயகனே.
ஜாதி வெள்ளம் ஓய்வு கொண்டாலும் உனது நினைவின் நெஞ்சில் ஓயாது என்றும் உனது நினைவின் நெஞ்சில் தீராது. பாடும் குயிலினங்கள் பாட மறந்தாலும் புகழ் பாட உள்ளம் மறக்காது, உன் புகழ் பாட உள்ளம் மறக்காது. பாடல் இதற்குள்ளே பொருளாக நீ நின்றாய், பூத்த சிறுமலரே என்னை அழைக்கும் காதல் நாயகியே, பழகும் தமிழின் இனிமையிலே தினம் பாடல் பாடும் பூங்குயிலே. மாநிலம் பாற்றிடும் தலைவா இந்த மார்விழி உனக்கென தானே, அழகில் பூத்த சந்திரனே என்னை அழைக்கும் காதல் நாயகனே. பாடுகின்ற அன்பு தேவதை உன் அன்புக்கு இங்கே நிகரேது, உன் அன்புக்கு இங்கே நிகரேது. கூட நான் வருவேன் என்று சொன்னதும் நீதானே, தேடினால் வந்த போது ஓடியதும் நீதானே. சந்திரனே என்னை அணைக்கும் காதல் நாயகனே, பழகும் தமிழின் இனிமையிலே தினம் பாடல் பாடும் பூங்குயிலே. மாநிலம் போற்றிடும் தலைவா இந்த மார்விழி உனக்கு என்ன தானே, அழகில் பூத்த சந்திரனே என்னை அணைக்கும் காதல் நாயகனே. வணக்கம் தம்பி. வணக்கம் ஃபாதர். நீங்க சொன்ன இன்சூரன்ஸ் விஷயமா இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்னுடைய கலைக்குழுல ஒரு நண்பர் இறந்துட்டார். இந்த நிலைமை வேற எந்த ஒரு கலைஞனுக்கும் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அவங்களுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல என்னுடைய கலைக்குழுல இருக்க அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ் செய்யலான் இருக்கேன். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இதற்கான முழு தொகையை நானே செலுத்திடுறேன். ஃபாதரை கூட்டிட்டு போய் ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. ஓகே சார். சரி, நன்றி. வாங்க. வரங்க. வணக்கம் சார். வாங்க எஸ்பி சார், வாங்க. அந்த வேலை என் வாழ்க்கையில அடிக்கடி கொடுக்க வர்றான். அவன் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனை எப்படியாவது என்னப்பா, எல்லாம் ரெடியா? வணக்கம். ஏய், என்ன காயம், என்ன கையில கட்டு, என்னாச்சு, என்ன குமார், என்ன நடந்தது? அண்ணே, நேற்று நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்க போனதுக்கு அப்புறம் இவனோட ஃப்ரெண்டு வந்து வேறொரு நிகழ்ச்சி இருக்குன்னு இவனை கூட்டு போய் போன இடத்துல ரெண்டு பேரும் தண்ணி போட்டு கொஞ்சம் நிலமை தடுமாறி வர்ற வழியில் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டுருச்சுண்ணே. ஏன்பா, உங்களெல்லாம் நம்ம குழுவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், எந்த விதமான போதைப் பொருளுக்கும் அடிமையாகக்கூடாது, தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னல. ஏற்கனவே நம்ம ஆளுங்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இருக்கு, அந்த எண்ணத்தை மாற்ற வேணாமா? கேவலம் சில மணி நேரம் சுகத்துக்காக
உன் குடும்பம் வாழ்நாள் முழுக்க வேதனை அனுபவிக்கணுமா? கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா உன் குடும்பத்தை யார் காப்பாத்துறது? வயசான அம்மா அப்பாவை யார் பார்த்துக்கிறது? கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா? சரி போகட்டும். நாமெல்லாம் மேடை கலைஞர்களாக வந்ததுக்கு பெருமைப்படணும். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் மேடை கலைஞர்கள்லாம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் பொன்னர்சங்கர் வரலாறையும் சிறந்த நாடகங்களாக நடத்தி மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்தார். அந்த மாதிரி நாமும் நாட்டின் விடுதலைக்காக போராடிய அரும்பாடுபட்ட தேச தலைவர்களின் கொள்கையும் லட்சியங்களையும் நம்ம நடனக்குழு மூலமாக எடுத்து கூறி மக்கள் மனசில் நல்ல எண்ணத்தை உருவாக்கி இந்த தொழிலுக்கு பெருமை சேர்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இதை நீங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி வாங்கப்பா போகலாம். சரிங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? சாரி மிஸ்டர் வேலன், நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது. ஏன் நடத்தக்கூடாது? கலெக்டர் உத்தரவு. இது சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் கலெக்டர் கிட்ட தான் பேசணும். எல்லாரும் பொறுமையாக இருங்க, தயவு செய்து அமைதியாக இருங்க. இதே இடத்துல நிகழ்ச்சி நடக்கும். தயவு செய்து பொறுமையாக இருங்க. அண்ணே வாங்க, போய் கலெக்டர் பார்க்கலாம். நில்லுங்க நில்லுங்க. ஆமா, யார் நீங்க? என்ன விஷயம்? கலெக்டரை பார்க்கணும். கலெக்டர் இல்ல, இப்ப பார்க்க முடியாது. பார்த்தே தீருவோம். கலெக்டரை பார்த்தே தீருவோம். எல்லாம் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க, பொறுமையா இருங்க. சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. கலெக்டர் சார் பார்க்கணும். கான்ஸ்டபிள், அங்க என்ன சத்தம் சொன்ன கேளுங்க, அமைதியா இருங்க. ஐயா, இவங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, கூடவே இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவங்கள உள்ள வர சொல்லுங்க. சார். சார் வணக்கம். வணக்கம். நீங்களே யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், என் பேர் வேலன். இவங்களை வச்சு கலை கங்கைன்னு நடனக்குழு நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்த போது இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க சொன்னதா சொல்லி நிகழ்ச்சியை பாதியிலேயே நிறுத்திட்டார். நியாயம் கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம். என்ன இன்ஸ்பெக்டர்? ஐயா, எஸ்பி சார் தான் இவரோட நிகழ்ச்சியை நிறுத்த சொன்னார். அவரை உடனே இங்க வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா, நான் இன்ஸ்பெக்டர் விஜயன் பேசுறேன். கலெக்டர் பங்களாக்கு ஐயா உங்களை உடனே வர சொல்றாரு. சரிங்க ஐயா. ஐயா வராருங்க ஐயா. மேடையில் ஆடுற பசங்களுக்கு கலெக்டர் பங்களாவில் இந்நேரத்தில் இங்கே என்ன வேலை? சார், மரியாதையா பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஏன் சார் என்னுடைய நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துனீங்க? ஆபாசமா நிகழ்ச்சி நடந்தா அப்படித்தான் தடுத்து நிறுத்துவோம். ஆபாசமா? என்னுடைய நிகழ்ச்சி இல்லையா? யார் சார் சொன்னா? உங்க மேல புகார் வந்ததுனாலதான் தடுத்து நிறுத்த சொன்னேன். புகாரா? யார் சார் கொடுத்தது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யார் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லலாமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சார், இந்த ஊர் பண்ணையார் தான் இவர் மேல புகார் கொடுத்துருக்காரு. அப்படியா? என்ன பண்ணையாரா? இதே பண்ணையாருடைய மகன் இதே ஊர்ல ஆபாசமா நிகழ்ச்சி நடத்தினப்ப நானே போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுத்து கோர்ட்டு வரைக்கும் போய் சாட்சியும் சொல்லி தக்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பண்ணையாரா என்னுடைய நிகழ்ச்சியில ஆபாசம் சொன்னாரு. சரி போகட்டும். என்னுடைய நிகழ்ச்சியில ஆபாசம் சொல்றீங்களே, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஏ சார், அவர் கேக்குறது நியாயம் தானே? பண்ணையார் எதுவும் ஆதாரம் கொடுத்தாரா?
அது வந்துங்க சார், இவரால் பதில் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆபாசமாக நிகழ்ச்சி நடத்தினது கிடையாது. அதனால இவர்கிட்ட ஆதாரமும் இல்லை. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் எப்படி சார் ஒரு மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க சார்? அது வந்து சதிகார கூட்டத்துக்கு துணை போற உங்களை போல அதிகார வர்க்கத்தை சேர்ந்த சில பேர் இருக்கிறதுனால தான் மேடை கலைஞர்கள் மட்டுமல்ல அப்பாவி பொதுமக்களும் கஷ்டப்படுறாங்க. ஏசி கார், ஏசி ரூம், ஏசி பங்களான்னு வாழ்க்கை அனுபவிக்கிற உங்களுக்கு இந்த ஏழை கலைஞர்களுடைய நிலைமை தெரியாதுன்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க போட்ட ஒரு உத்தரவுல என்னுடைய நடனக்குழுவை தடுத்து நிறுத்திட்டு தான் சில பேர் சந்தோஷப்படுறாங்க. இந்த அப்பாவி கலைஞர்களுடைய குடும்பம் எத்தனை நாள் பட்னி இருக்குன்னு நினைச்சு பார்த்துருப்பீங்களா? என்னமோ மேடை கலைஞர்கள்லாம் கேவலமா பேசுனீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் மேடையில் தோன்றிதான் மக்கள் போற்று தலைவர்களாக மாறினாங்க. 2 மாஸ்டர் டிகிரி வாங்கின பேரறிஞர் அண்ணாவே ஒரு காலத்தில் நாடகத்தில் நடித்தவர் தான். தயவுசெய்து யாரையும் கேவலமாக பேசாதீங்க. எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் நான் ஏன் இவங்களோட மேடையில் நடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இவங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிற நல்ல கொள்கையோட நல்ல லட்சியத்தோட போயிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை குறிக்கிறீங்க. சாரி மிஸ்டர் வேலன், உங்களோட உணர்ச்சிகளை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்க போய் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டேயா. வரேங்கய்யா. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. தத்தலாங்கு சின்னக்கா தகிடலாங்கு, ஏ தத்தலாங்கு தகிடலாங்கு, தகடு 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 தகடு. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. மால மரியாதை செய்யுங்கடா, நம்ம மாமன் பெருமையெல்லாம் சொல்லுங்கடா. பேண்டு செட்டு வாத்தியத்தை தட்டுங்கடா, அந்த ஸ்பீக்கரத்தான் மேல தூக்கி கட்டுங்கடா. ஒரு தந்தனத்தான் பாட்டடித்து வந்து புட்டேன் ரூட்டடித்து. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. எங்கூரு பேட்டையில சிங்கார கோட்டையில எப்போதும் கொண்டாட்டம் தான். அப்படி போடு அண்ணாத்த பேர சொன்னா பத்தாது கூட்டத்துக்கும் நெஞ்சுக்குள் திண்டாட்டம் தான். சோறு பட்டான்னு ஊர்ல பேரெடுத்த வண்டா, சால்ட்டு கொட்டாவ மிரட்டி ஆட வச்ச வண்டா. நான் ஏழைகளின் தொண்டந்தா, எத்தனுக்கு எத்தந்தா. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பா குத்து. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பா குத்து. தண்ணி தர மச்சானுக்கு ஒத்த கண்ணியில் அங்க பெரிய அதிசயத்தை. எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்காரு. எம்ஜிஆர் மாதிரியே இருக்காய் அந்த ஆளு. ஆமா. நீ ஒன்னு செய், என் பிஏக்கு போனை போட்டு இவரு யாரு, சரி இவருடைய ஜாதகம் என்ன எல்லாத்தையும் விசாரிச்சு இவரை கூட்டிக்கிட்டு நேரா என் வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே ஓகே, பாத்துக்கலாம். வணக்கம் சார். வாங்க தம்பி, உட்காருங்க. வணக்கம்ப்பா. பயணம் எல்லாம் சௌகரியமா இருந்தது? நல்லா இருந்ததுங்க. உங்க நிகழ்ச்சியை மேடையில பார்த்த ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க மேடைக்கு வந்திருந்தா எங்களுக்கு பெருமை சேர்த்ததா இருந்திருக்கும். நீங்க மேடையில நடிக்கிறது ஏழைகளுக்காகத்தான் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எம்ஜிஆர் சிந்தனைகள் இருக்கிறதுனாலதான் நீங்க எம்ஜிஆர் மாதிரியே இருக்கீங்க. ஐயா, பல பேர் புகழ்ந்து என்ன பாராட்டி பேசியிருக்காங்க. ஆனா பல வருஷமா சினிமால இருக்கிற நீங்க என்ன புகழ்றது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, உங்க பேர் என்ன? வேலன். ஊர்ல நாமக்கல் எம்ஜிஆர்னு சொன்னாங்களே. ஓ, அதுவா? மக்கள் எனக்கு கொடுத்த பட்ட பேருங்கய்யா. மக்களே உங்களை எம்ஜிஆர்னு அங்கீகரிச்சிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். இது உங்களுக்கு பொருத்தமான பேர் தான். நான் உங்களை எதுக்காக இங்கே வர சொன்னேன் தெரியுமா? நான் சின்ன வயசில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே எம்ஜிஆர் படத்தை தான் நான் நிறையா பார்ப்பேன். அதனால தான் என்னவோ நானே சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்னைக்கு நான் நிறைய படங்களை இயக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நான் எம்ஜிஆரை வச்சு டைரக்ட் பண்ண முடியுமா? முடியும். இப்போ அது நடக்க போகுது. உங்கள் மூலியமாக அந்த ஆசை நிறைவேறப்போகுது. உங்களை வச்சு நான் ஒரு எம்ஜிஆர் படம் எடுக்க போறேன். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்.
என்னடா பொன்னுசாமி மசமசன் உட்கார்ந்து தம்பிய கூட்டிட்டு போய் அது தங்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணு. என்ன இவன நான் மரியாதை இல்லாம பேசுறேன்னு பாக்குறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். இவன் ஒசனமா இருக்கா, நான் குள்ளமா இருக்கேன், அவ்வளவுதான். ஐயா வாங்க. ஐயா தம்பி ரெடியா? தம்பி டேக் போலாமா? கிளப்பின் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்காருப்பா. ஆஹா, எம்ஜிஆர் மாதிரி குச்சி குச்சி வராரு. எல்லாம் எம்ஜிஆர் மாதிரியே செய்யறாருமா. காட்டு. வெல் டன், வெல் டன், சூப்பர் எம்ஜிஆர் சார். சார் என்ன வந்து சாருன்னு சொல்றீங்களே. பின்ன உங்கள் ரூபத்தில் நான் எம்ஜிஆரை பார்க்குறேன் சார். பின்ன எப்படி உங்களை நான் கூப்பிடுறது சார்? அன்னைக்கு நான் சத்யராஜ் சார்கிட்ட ஒன்று சொன்னேன், யார் பாணியும் பின்பற்றக்கூடாது, தனக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுக்கணும்னு சொன்னேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எம்ஜிஆர் பாணியை தான் பின்பற்றணும். நீங்கள் ஒரு எம்ஜிஆர் சார். ஓகே, கேரி ஆன், ஆல் தி பெஸ்ட், சக்சஸ். தம்பி வேடிக்கை பாரு. ஓ எப்படி அண்ணன்னா அண்ணன்தான். ஆக்ஷன். என் தாய் எனக்கு உயிரை கொடுத்தாங்கடா. தமிழ் தாய் வீரத்தை கொடுத்த தெய்வம்டா. மானம் மரியாதை உள்ள எந்த மனிதனும் உயிரே போனாலும் தமிழர்களின் தமிழ் இனத்தை காட்டி கொடுக்க மாட்டான்டா. என் உடல் சரிஞ்சா இந்த தமிழ் மண்ணில் தான்டா சரியும். என் ரத்தம் சிந்துனா அது தமிழர்களுக்காக தான்டா சிந்தும். அப்ப நான் எழுப்புற தமிழ் குரல் இருக்கே, உலகத்துல எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ, எங்கெல்லாம் தமிழ் இனம் வாழுதோ அங்கெல்லாம் என்னுடைய தமிழ் குரல் ஒழிச்சுக்கிட்டே தான்டா இருக்கும். செல்வி, இந்த அந்த கண்ணாடி பிடி. மற்ற எல்லா சாமான் எடுத்து காரில் வச்சிட்டியா? இதையும் கொண்டு வச்சுட்டு வரேன். ஹலோ, கிளம்பிட்டேன் சார். இன்னொரு அரை மணி நேரத்தில் நாங்கள் இருப்பேன், போதுமா? வைங்க. சச்சே, இந்த மேனேஜருங்களே இப்படி தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹலோ, யார்? எம்ஜிஆர் சாரா? ஐயோ, என்னால் நம்பவே முடியல. சொல்லுங்க சார். என்னது, இப்போ வீட்டுக்கு வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. வந்தீங்கன்னா விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், புரியுதுங்களா? ஓ, நான் ரெடி பண்ணிடுறேன், நான் இப்போவே ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் வாங்க வாங்க. எம்ஜிஆர் சார் நம்ம வீட்டுக்கு வராரா? என்னால் நம்பவே முடியலையே. அம்மா ரெடிங்கம்மா, கிளம்பலாங்கம்மா. ஐயோ, சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல். நீ இன்னைக்கு சமையல் என்ன பண்ணுறேன்னா, கோழி வாங்கிக்கோ, மீன் வாங்கிக்கோ, முட்டை வாங்கிக்கோ. ஐயோ, அவருக்கு கருவாடுன்னா ரொம்ப பிடிக்கும், முதல்ல அதை வாங்கிக்கோ. சரி, உனக்கு சமையலுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லி நான் வந்து பண்ணுறேன். இன்னைக்கு சமையல் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும். போ, சீக்கிரம் பண்ணுப்போ. நீங்க மேடை நடிகரா இருக்கும் போது எங்க வீட்டுக்கு நான் உங்களை சாப்பிட கூப்பிட்டேன். இப்ப நீங்க இவ்வளவு பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காருங்க.
போதும் போதும், கூச்சப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல. சாப்பிடுங்க, போதும் போதும், இருக்கட்டும், சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருவாட்டு குழம்பு சாப்பிடுங்க. ஆஹா, எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமா வச்சிருக்கீங்களே. புரட்சி தலைவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. உங்க படத்தை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷங்க. அச்சு அசலா மறுபடியும் எம்ஜிஆரே பிறந்து வந்து நடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த உலகத்துல உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட சாதம் இல்ல, இல்ல போதும் போதும். நீங்க அன்போடு உபசரிச்சது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. அம்மா, அவசியம் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். கண்டிப்பா வரேங்க. ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. குழந்தைங்கலாம் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கர்த்தரோட கிருபையால நீங்க பெரிய நடிகனாகி வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் ஃபாதர். இந்தாங்க ஃபாதர், குழந்தைகளுக்கான நிதி. வேலன், என்ன 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க? ஏன் ஃபாதர், பத்தலையா? 10 தலைமுறைக்கு இந்த தொகையே போதுமானது. ஃபாதர், நம்ம ஆசிரம குழந்தைங்க மட்டுமல்ல, உலகத்திலேயே இனிமேல் எந்த ஏழை குழந்தைகளும் கஷ்டப்படக்கூடாது. அதனால நாம அன்னை சத்தியாங்கிற ஒரு அறக்கட்டளை ஒன்று துவக்கி அதன் மூலமா எல்லா ஏழைகளுக்கும் உதவி செய்யலாம். இதற்காக என்னுடைய வருமானம் மொத்தமும் தர தயாரா இருக்கேன். தம்பி, நீங்க பல்லாண்டு வாழணும் தம்பி. எந்த ஏழைகளுக்காக நீங்க மேடையில நடிக்க வந்தீங்களோ, திரும்பவும் நம்ம நாமக்கல்ல அதே மேடையில நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கணும் தம்பி. கண்டிப்பா நடத்தி தரேன், அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்ய. ரொம்ப சந்தோஷம் தம்பி, அப்ப நான் வர்றேன். வாங்க ஃபாதர். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க. நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்த தம்பி எவ்வளவு பெரிய நடிகன் ஆயிட்டாரு, அவரை நீங்க வந்து வாழ்த்துனா எவ்வளவு பெருமையா இருக்கும். தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கங்க. ஐயா, இந்த நிகழ்ச்சியில நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். அந்த தம்பி மேல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. சந்தோஷங்களா? ரொம்ப சந்தோஷம். வரங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, வாங்க. இந்த நிகழ்ச்சியில நானாவது கலந்துக்கிறதாவது. நிகழ்ச்சிக்கு வந்துட்டு திரும்பி போகவே கூடாது. அவனோட கதையை இன்னையோட முடிச்சிடணும். டேய், விடுங்கடா. டேய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்டா. எங்க வேலையே கொலை பண்ண போறீங்க நீங்க? விடுங்க டேய். என்னை விட்டுருங்க.
ஆச்சுனா? ஐயோ! அண்ணா உங்களுக்கு என்னதான் ஆச்சுனா? சொல்லுங்கண்ணா. வேலனை காப்பாத்துமா. என்னதான் ஆச்சு? வேலனை காப்பாத்துமா. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? வேலனை காப்பாத்துமா. பயமா இருக்குண்ணா. அண்ணா! அண்ணா! ஐயோ! என்னை விட்டு போயிட்டியண்ணா. எனக்கு யார் இருக்கா? ஹலோ. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடாதீங்க. வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துங்க. என்ன? எங்க அண்ணனையும் கொண்டுட்டாங்க. வந்தா உங்களையும் கொண்டுடுவாங்க. தயவு செஞ்சு வராதீங்க. ப்ளீஸ் நீங்க வராதீங்க. தயவு செஞ்சு வராதீங்க. இல்ல, என் உயிரே போனாலும் சரி அந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து கலந்துக்குவேன். நீங்க தயவு செய்து ஆக வேண்டியதை பாருங்க. நான் நேரா வந்து பேசிக்கிறேன். கலங்காதீங்க, நான் இருக்கேன். ஐயோ கடவுளே! மலர் கொடி போலே நீ பிறந்தாய், வண்ண மலர் போலே நீ வளர்ந்தாய், கிளிமொழியில் மனம் உருகும் என் நெஞ்சோடு துணை சேரும் ஒரு காலம் என் கண்ணின் முன்னே தோன்றாதோ. மலர் கொடி போலே நீ பிறந்தாய், வண்ண மலர் போலே நீ வளர்ந்தாய். அன்பிலே ஊஞ்சல் கட்டி தாலாட்டும் போது அன்னை மனம் வேதனையில் சந்தோஷம் ஏது? ஆவார பூ உன்னை சொந்தம் கொள்ள யாரும் இல்லை. ஆவார பூ உன்னை சொந்தம் கொள்ள யாரும் இல்லை. தந்தை எங்கு நான் தானடா, தோல் மீதிலே நீ சாயடா, நீ சாயடா. ஆராரோ மலர்கொடி போலே நீ பிறந்தாய், வண்ண மலர் போலே நீ வளர்ந்தாய். தவழ சிரித்தாடு முல்லை கண்மணி என்றும் நீ எங்கள் வீட்டு பிள்ளை. பாரிஜாத பார்வையில் பார்வை தரும் போதையில், பாரிஜாத பார்வையில் பார்வை தரும் போதையில், வண்டாடிடும் செந்தேனிலே சங்கத்தமிழ் நீ பேசடா, நீ பேசடா. ஆராரோ மலர்கொடி போலே நீ பிறந்தாய், வண்ண மலர் போலே நீ வளர்ந்தாய்,
விழி மொழியில் மனம் உருகும் என் நெஞ்சோடு துணை சேரும் ஒரு காலம் என் கண்ணின் முன்னே தோன்றாதோ மலர் கொடி போலே நீ பிறந்தா வண்ணமலர் போலே நீ வளர்ந்தா கேட்டா சொல்லுங்க பாய் அண்ணே அம்மாவும் தங்கச்சியும் கடத்திட்டு போயிட்டாங்கண்ணே என்ன சொல்ற ஆமாண்ணே எத்தனை மணிக்குடா வெடிக்கும் 8 மணிக்கு வெடிக்கியா Thank you.
போகவே கூடாது. உனக்கு விசுவாசம் காட்டுறதுக்காக என்ன உள்ள வந்து கம்பி என்ன சொல்றியா? யோ இழுத்து வாங்க. நடிகர்
எம்ஜிஆர் அவர்கள் இன்று இரவு நாமக்கல்லில் நடந்த குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது கத்தியால் குத்தப்பட்டார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை கத்தியால் குத்திய பண்ணையார் பரமசிவம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதனால் உலகெங்கும் உள்ள நாமக்கல் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நாமக்கல் எம்ஜிஆர் உடல்நலம் பெற வேண்டி அவரது ரசிகர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களை அமைதி காக்குமாறு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.